அந்த மூக்கு கண்ணாடிய மாட்டின உடனே எங்க அப்பச்சி ஆட்டமே ஒரு ராசகளை அப்படியே தூக்கிருச்சு. என்ன வேலை கிளம்புறா? எங்க புறப்பட்டீங்க? இப்படி புறப்படும் போது எங்க போறேன் கேட்ட போற காரியம் உருப்பிடுமா? ஆமா, இவ்வளவு பெரிய மந்திரி பேச வேண்டிய இடத்துல பேசி வைகை ஆத்து தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த சீப்பை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைப்போம். அம்மா, இவரோட 25 வருஷம் எப்படி குடும்பம் நடத்தின? என்ன இப்படி பண்ணிவிட்டியே? இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூட்டு சந்தோஷமா இருந்தேன், அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்துட்டீங்களே. என்ன பெரிய சந்தோஷம்? ஆமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இன்னைக்கு தானே எங்க அண்ணன் மக பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வாரா. ஆமா, அதுக்கு என்ன? இப்போ இவன் அவளை பார்த்து 2-3 வருஷம் ஆகுது இல்ல, அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவ ஊருக்கு திரும்பி வாராளே, இவன் டேசன்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் போறேன். அம்மா, அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு? அன்பு, காதல், பாசம், ஆசை, இதெல்லாம் வீச என்ன வலன்னு கேக்குற மனுஷன் எந்திரமா இவரு? ஓ, அப்படியா? நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. உனக்கு 3 கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த? ஆமா. உனக்கு கீழே படிச்சு, பொண்ணோட கூட படிச்சு, உனக்கு மேல படிச்சு, இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வாராளே, உன்னால ஒரு 10வது தாண்ட முடிஞ்சுதா? நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல, அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக உள்ள, அவரும் மேல் கிளாஸ் போல. இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டுமே. ஆமா, நெசந்த. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ரூபா கொடு. எடுக்கலாம். 2 ரூபா? உமா ஊருக்கு போற அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆசையும் அதிர்ஷமும் வெள்ள பண்ணி அரும்பு கேட்டுச்சு. நான் ஓடி போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ள பைலட்டு பச்சை கொடி காட்டிட்டாரு, ரயில் போயிடுச்சு. அப்பச்சி, அவங்க பைலட் இல்ல, கண்டராக்டர். கண்டராக்டர்? ஆமா, அம்மாவுக்கும் பையனுக்கும் கண்டராக்டர் கப்பல் ஓட்டுவாரு, பைலட்டு பச்சை கொடி கட்டுவாரு. படிக்காத ஜென்மங்கள். அது இப்ப முக்கியம். உமா அன்னைக்கு ஆசையா கேட்ட அதே அதிர்ஷ்டம் வெள்ள பணியாரத்தோட போய் நான் உமா வரவேற்கணும். வெள்ள பணியாரமும் அதிர்ஷ்டமும் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அப்பா, இத்தனை நாளா நான் உனக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா பேரு வலையப்பட்டி வள்ளியம்மை. ஆனா நீ என்னடா திருகோகரன்னு திருபுர சுந்தரிங்க? இப்பதான் புரியுது, புதுக்கோட்டைக்கு நீயே அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு. அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் 2 ரூபா பணம் வாங்கினா நான் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயலாம், வேற யாருக்கா கொண்டு கொடுத்துருவேன். அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன். வரேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யார் அது திருக்கோகரன் திருபுர சுந்தரிங்கிறவங்க? வாய் தவறி சொல்லிவிட்ட விடுங்கிற. வாய் தவறி சொன்ன பேரா தெரியல. திருபுர சுந்தரின்னு யாரும் ஒருத்தர் இருக்காங்க. அண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? சிங்கிள் 40 காசு, ஸ்பெஷல் 20 காசு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 ரூபா வேணும். கட்டணா கொடுங்க, சம்பாதிச்சானே திருப்பி கொடுத்துறேன். எந்திரியா? பெஞ்ச தைக்காத எந்திரியா? என்ன ஏன்பா பாத்தா படிச்சு போய் மாதிரி இருக்க, பிச்சை எடுக்கிறீங்க. தக்க மேல ஏன் டிவியை துப்பிக்கிறீங்க? எனக்கு என்னங்க வைக்கும்? நான் தான் படிக்காதனாச்சே. அப்படியா? சரி, நான் ஒரு வேலை சொல்றேன். சரியா? ஆ, சொல்லுங்க. கீழே வண்டி இருக்குது. இங்க இல்லையா? அங்க. அங்கயா? அட போய் கழுவு. 2 ரூபா தரேன். 2 ரூபா தருவீங்களா? ரொம்ப நன்றிங்க. படையா, 2 ரூபாய் கழிச்சுக்கங்களேன். இந்த வண்டியை கழுவு, என்ன பண்ண போறீங்க? யோ, அது இல்லையா, குழந்தைகிட்ட பாரு. ஐயோ, வண்டியை தானே கழுவு போற, இதுக்கே பயந்து ஓடுறாங்க. ஹலோ, யாரோட வண்டி நாங்க குட்டையில நிக்குது? நம்ம வண்டி தானே.
நீதான் அந்த பையனை வண்டியில சொன்னியா? ஆமாங்க, பையனை பார்த்தா ஏகா தெரிஞ்சு பாவம் போகட்டும் தான். தானாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட பையனை வண்டிகள் வச்சுல என்ன தைரியம் உனக்கு? கிளம்பா, ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஐயோ, இந்த இடத்துல இருந்து டீ கடையை காணுமே. ஏங்க, யாராவது இங்க இருந்து டீ கடையை பாத்தீங்களா? வண்டியை கை விட்டு எடுத்துக்கல டீ கடையை காணுமே. துருவா, தலைவரோட படம் கூட பணம் கொடுக்குது. நீங்க வச்ச 10 ரூபாயை தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டாருங்களே, நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா? ஒன்னு யாரா கடையை எடுக்க சொல்லுது, மறுபடியும் போட்டுக்கு போ. சரிங்க. ஐயா ஐயா, தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுருக்கீங்களே, கட்ட ஊத்து விட்டுருங்க, வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. ஐயா ஐயா, வண்டியை தொடச்சு சுத்தமா வை, பாப்பா குளிச்சதும் பண்ணை கூட்டிட்டு போனோம். என்ன மறந்து போச்சா? ஓ வீடு தான் சொல்றது, கொஞ்சம் கேளுங்க சார். தாரா சிதம்பரத்தான் செல்லமா கூப்பிடு. 3 வருஷத்துல ஆளையே மறந்துட்ட. வா, நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்? என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன் சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டு வந்திருக்கேன். உமா வா வா. மாப்பிள்ள யாரு இது? உமா, உங்க அப்பாக்கு உன் அடையாளம் தெரியல. இதான் உமா, என்னோட வருங்கால மனைவி, உங்க பொண்ணு. என் பொண்ண? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல? மூச்சு விட்டுங்க, மூக்க பிடிச்சு நரிச்சு புடிக்கலாமா? ஏமா, அவன் தான் பொசாட்ட பையன், ஏதோ தெரியாதனமா என் பொண்ணு நினைச்சு புடிச்சிட்டு வந்துட்டா. நீ வயசு பொண்ணு, அவன் கூட வரலாமா? நான் என்னங்க பண்றது, சொல்ல சொல்ல கேட்காம என் பெட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்ப இது உமா இல்லையா? பாதி பட்டி அவட கொடுறா. அம்மா, இதை குடி, அதை குடு முதல்ல. அது என் உமாக்காக வாங்கினது. போயிட்டு வரேம்மா. அத்தே, நிஜமா வந்துட்டாளா? அவட்ட இந்த வெள்ள பணி எடுத்து அதிர்ச்சி குடுத்துட்டு வந்துறேன். ஆ, இப்பதான் குளிச்சு தெளிச்சிட்டு பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ண பக்கம் போயிருக்கா, பண்ணைக்கு போயிட்டாளா? உமா கிட்ட நான் அதை குடுக்கணுமே. இந்த பாரு, அங்க போய் ஒரு பணம் மரம் தென்னை மரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க எனக்கு கொடுத்துருப்போ. நானே கொடுத்துறேன். பொன்னாடி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிளைய வர போறவரு. இப்படி பொல்லாத பேச்செல்லாம் பேசலீங்க, கோயத்தலை திருற மாதிரி திருப்பி போடுவேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் என் வீட்டு மாப்பிளையா? சிதம்பரம், இந்த காணாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுமான அந்த குடும்பம் பெரிய மேலகையை பெற்றுட்டான். அந்த ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலஞ்சியாம ஊரே சிரிக்குது. அரைச்சல் இருக்குதான் செய்யும், காதல்னா சும்மா வா. பேசுன வெட்டி போடுவேன். வண்டியை கழுவுறா வள்ளியம்ம, இவன் வண்டியை கழுவுற. என்ன லாரிக்காரர், சௌக்கியமா இருக்கீங்களா? இது பாற கண்ணாடி தானே? அதான் வேணும். இந்த வாட்சியும் கண்ணாடியும். யோ, உன் சங்கத்துல என்ன, உங்க அப்பா போன தடவை மரத்துல கட்டி வச்சு அடிச்சான், இப்ப கழுத்து நெரிச்சு கொண்டு போறான். அப்பாட்ட சொல்லுவேன், அப்ப உங்க கழுத்து நெரிச்சிருவாரு. நாங்க புடிங்க, நான் கிணத்துல குதிக்க போறேன், அப்பாட்ட சொல்லுங்க, திரும்ப பாத்துக்கங்க. ஐயோ, யாரோ ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாங்க, இறங்க, சீக்கிரம் வாங்க, வந்து காப்பாத்துங்க. யார் காப்பாத்தினது? உமா, அடி ஆச்சி,
என் மகனை கிணத்துல குதிக்க சொன்னீங்களே, அவன் நெசமாவே குதிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயையோ, என் மகன் தண்ணியை குடிச்சு உப்பி போயிட்டானே. அவன் எப்பவுமே உப்பிதான் இருப்பேன். ஆமா, நீங்க சும்மா இருங்க, பயப்படாதீங்க. என்ன ஆச்சு? நான் குளிச்சுட்டு போ, உங்க பையன் வந்து வாட்ச் கொடுத்தாருங்க, கண்ணாடி கொடுத்தாருங்க, பாறை கிணறான்னு. ஆமாண்ணே, குதிக்கலாமான்னு, குதிக்கலான்னு குளிச்சுட்டாங்க. வள்ளியம்மா, இது எப்படி? இங்க வாயா வாயா. என் பையன் குதிக்கலாமான்னு கேட்டான். ஆமாங்க, நீ குதிக்கிறான்னு சொன்னாங்க. என் பையனை கண்டு அவனுக்கு என்னைக்குமே ஆகலையா? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. நீச்சல் தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாத? தெரியாதுங்க. உள்ள போய் கத்து. வள்ளியம்மே, என்னடி இது? இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு மிதிக்கவும் முடியல. ஒரு அப்பங்கார கோபத்துல கிணத்துல போய் விழுக சொன்னா, ஒரு பையன் நேரா போய் கிணத்துல விழுவாடி. நீ தானே கிணத்துல குதினேன். தந்திரம் இல்லை. கண்ணா, ஏ ராசா, உன்னை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலையே. நீ வண்டி கழுவுறத பார்த்தபோது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணி வழிஞ்சிருக்கும், அத நீ யோசிச்சு பாத்தியா? அப்பவே நான் கேட்டேன், நீ 2 ரூபா கொடுக்கல. உனக்கு என்ன விட 2 ரூபா பெருசா போச்சு. டேய், நான் 2 ரூபாக்காக அப்படி சொல்லல. நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையறது எனக்கு பிடிக்கல, அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். அப்பா, உனக்கு காதலை பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கால தாஜ்மஹால் பெரிய கட்டிடத்தையே கட்டியிருக்கான். அடிச்சாதீங்க, நீங்க போங்க. இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எங்கடி போறது? திருக்க வரணும், போங்க. வயதவாய் சொல்லிட்டு திருமயத்துக்கு போங்க. என்ன பச்சி இப்படி பண்ற? இவருக்கே இப்படி கோவம் வருது. பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? தாஜ்மஹால போய் அமெரிக்காவில கட்டியிருக்காங்கன்னு சொல்றேன், அது அமெரிக்காவில இருக்கு, கல்கத்தாவில இருக்கு. கல்கத்தாலயா இருக்கு? பாரு, இதுக்குதான் நீ எப்போ என் கூட இருக்கணுங்கிறது. இது கூட எனக்கு தெரியல. அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்த உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா? எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சுத்தான உனக்கு. ஆமா, எனக்கு உமா தான் வேணும். நான் உமாவை தான் கட்டிக்குவேன். அப்படின்னா ஒண்ணு செய்ய, நீ அவளாட்டமே கலர் கலரா டிரெஸ் போட்டுக்க, காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க, ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க, நேரம் அந்த ராங்கிக்காரி கிட்ட போய் பொண்ணுகள், அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும். எங்கடா போற? ஏண்டி வள்ளியம்மா, நம்ம சிலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன? கோயிலுக்கெல்லாம் போற? காலை கழுவிக்கின்னு உள்ள வாங்க. இல்ல, பழத்தட்டோட பார்த்தேன், எங்க போறேன்? கோயிலுக்கு தானே போறேன். சோறு உண்ணிட்டு பேசுவோமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிடுறேன், நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவை பொண்ணு கேட்க. அடிக்கலையா? அடிச்சுட்டீங்களோன்னு பார்த்தேன். முதலாளிக்குலாசம் தெரியுமோ? எதுக்கும் எழுதிக்கங்களேன். முறை பாரு. என்னம்மா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல நிறுத்து. 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை வேணும். அப்படிதானே இன்னைக்கு எங்கிட்ட கேக்குறது? இதோட 3வது தடவை. இன்னொரு தடவை கேட்ட வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன சட்டை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன். போய் போக்க தவனே. ஐயா, எனக்கு வடையா, இதை வித்து 1000 ரூபாய் கிடைக்காதுங்க. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு. உனக்கு வேலை தந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். 1000 ரூபாய் சம்பளம். ஐயா, இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரம் ஆறாவயலுக்கு போறேன். ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு. அங்க மஞ்சள் கலர் பெயிண்டும் குறுக்க கோடு போட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான். அங்க மோட்டர் சைக்கிள நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன் சிரிக்கிற? அம்மாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார்? கரெக்ட். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேட்கப்படாது. பெட்டியை குடுக்கற, இங்க வர்ற, 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன், அத்த பொண்ட கட்டிக்கிற, சந்தோஷமா இருக்க, சம்மதமா? ரொம்ப நன்றி சார். இந்த பெட்டி, மோட்டர் சைக்கிள் சாவி. ஏன் சார்?
என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா? மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க, ஹெல்மெட் கொடுக்கலையே. ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தானே நடேசா, ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. சார் கேட்க பத்தி நல்லுங்க சார், கும்பிட்டுக்கிறேன் சார், என்ன வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போறேன். வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கேன். யோ, வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல, வேலை கிடைச்சாச்சியா? மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தெரியுமா? 10 ரூபாயா? கதவை திறந்து குடியா? நான் போன உடனே கதவை சாத்திக்க, நான் திரும்பி வரும்போது சல்லியட் அடிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? யோ, மாட்டிக்கிட்டா. என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இங்க நிக்கிறீங்க? பயமா இல்ல? ஏதாவது கேஸ் போட்டிருக்கேன்னு கேட்டு வாங்கின ஹெல்மெட் நல்லா பாத்துக்கங்க. மிஸ்டர், வண்டியில என்ன இருக்கு? வண்டியில டயர் இருக்குது, டயருக்குள்ள டியூப் இருக்குது, டியூபுக்குள்ள காத்து இருக்குது. கேட்டா, வண்டியில ஒரு பொட்டி இருக்கு, அந்த பட்டுக்குள்ள என்ன இருக்கு? பொட்டி போனீங்க, அந்த ஆளுங்களா? இங்கே இருங்க, போயிடாதீங்க, பொட்டியை கொண்டுறேன். சவுக்கு தோப்புக்கிட்டு நிப்பாங்க, தென்னந்தோப்புக்கிட்டு ந
அம்மா நீங்க கோடு போட்டு பனியன் போட்டு வரல கிடைக்கலையா? பரவாயில்ல, இந்த டிரெஸ் கூட உங்களுக்கு டமாசா தான் இருக்குது. பொட்டிய தர நாங்க பார்க்கணும். இருங்க, முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பார்த்தீங்களா? என்னது, அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பார்த்தியாவா? யோ, எப்படி அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியும்? ஆக மொத்தம் நீங்க சந்திரனை பார்க்கல. அப்ப நான் பொட்டிய தரமாட்டேன். பொட்டியை கொடுறான். பொட்டியை கொடுக்குறியா இல்ல முட்டியை தட்டவா? ஏங்க அடிக்கிறீங்க? என்னங்க பொட்டி? கொண்டடா பொட்டிய, நல்லா பாத்துக்கங்க. எல்லாம் முருகன் பக்தி பாடல்கள் படிங்க, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன சொல்லுங்க, வெல்வெட்டா என்ன இது? டால் அடிக்குது. ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா? வைரமா கடத்துறனே? வைரம் கடத்துறேன் நானா? ஐயோ, நான் இல்ல. அன்சோல் கமான். யாரு இவங்க? என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க? இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க? நாயா நரியா? இருட்டுல பொருளே அடையான்னு தெரியல. நடுராத்திரி இந்த இடத்துல வந்து டிரஸ் மாத்திக்கிறாங்க? பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. டிரஸ் மாத்திக்க ஊருக்குள்ள இடமா இல்ல இவங்களுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்ல நியூஸ் படிச்சியாடா, தஞ்சாவூரில் வடநாட்டு முகமூடி கொள்ளையர்களின் அட்டூழியம் ஒன்னு போட்டிருக்கு. கொள்ளையடிச்சது நாம, போலீஸ்காரங்க வடநாட்டு கொள்ளைக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவங்க மூமூடி கொள்ளைக்காரங்களா? நம்ம நைசா ஓடிட்டு வெட்டித்தான். இந்த பக்கம் மூடி, அந்த பக்கம் நாய் நரி, நான் என்ன பண்ணுவேன்?
செவரேறி குச்சத்துக்கு என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கங்கம்மா, என்ன திருடன் நினைச்சு ஒரு கூட்டம் துரத்திட்டு வருதுமா, ஆனா நான் திருட இல்லம்மா, நல்லவம்மா, என்ன காட்டி கொடுத்துறாதீங்கம்மா. என்ன தங்கச்சி இது, இப்பதான் உன் அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, என்ன நம்பி என் அத்தை பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா. ஏமா உங்க வீட்டுல கத்திய வைக்க வேற இடமே இல்லையா, முதுகுல மாட்டி வச்சிருக்க கத்தி ரத்தம். ஒரு பொருளை எடுத்த மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும் எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வந்தேன் பதில் சொல்லுடா. பார்வழியம்மே களவாணி பயமா இருக்கிறான், கொலகார பாவி. அப்பா நீங்களே என்ன கொலகாரன் சொல்லிடாதீங்கப்பா, ஊரே அதை நம்பிடும். என்னடா சொல்ற? அம்மா நேத்து பூர சாப்பிடவே இல்லம்மா, ரொம்ப பசிக்குதுமா. அட ஆத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே, எம்பூட்டு பசி எடுத்திருக்கணும். நீ பொக்கு நான் குளிச்சுட்டு வந்துடா பச்சி, நம்ம இட்லி அவிச்சு கத்திரிக்காய் கோசம் பண்ணி பண்ணி வைக்கிறேன். ஹம்
கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளியர்கள் அட்டகாசம். திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட், சேப்பு சட்டை, முன் சுருமுடி, பட்ட கண்ணாடி. நல்ல வேளை, தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சிட்டேன். ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது. இதே ட்ரெஸ்ல இருந்துற வேண்டியதான். டேய் மாங்கா, யாரது உன் மனசாட்சிடா? ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க? உன் பேண்ட் சட்டைய மட்டுமா? படிய வாரிய தலை, முன் சுருள் முடி, வட்ட கண்ணாடி, இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற? யோசிடா. குழு குழு அழகி மர்ம கொலை, காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்குட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது. நல்ல வேளை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்டை பச்சை பேண்ட பாக்கல. துப்ரீம் நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையில இருந்து விரைந்து வருகிறது. சீசர், அதுக்குள்ள வந்துட்டியா? சுரி நாய், தனியனை உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல? நாய போ. ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். பின்னாடி விலாசம் என்ன தைரிய உனக்கு? யாருக்கு? நேத்து ராத்திரி இந்த பையன் எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அந்த பையன் போட்டோவும் எங்கிட்ட கொண்டு கொடுக்கறியா? நீ வைரத்தை கொடுத்தனுப்புறவனா இல்லாத வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? என்னது வைரமா? அதெல்லாம் எனக்கு ஒன்று தெரியாதுங்க. வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஐயா வயந்தி, ஓய வைரம், ஞான பழமி, ஓய பழமி, ஓ ஐயா, ஓய. எதையாது இந்த காவாடு காத்தான் காத்த முத்து செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல? நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு ஸ்மக்லிங் கேஸ் விஷயமா உங்க பையனை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள், விளங்க மாட்டீங்க? என்ன பையன் மேல கைய வச்சவங்க டியூட்டியில் இருக்க அரசாங்க ஊழியரை பார்த்து கழுத்தை சீவிப்படுற சீவின்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடகை யார்கிட்ட கொடுப்பாங்க? ஜன்னலோரமா உட்காந்துக்கிறேன், காத்து வரும். நீங்களும் வரீங்களா? ஐயா ஐயா ஐயா, இஞ்சி பட்ட ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா விட்டுங்க ஐயா. ஐயோ, இப்படி கண்டறாதே உட்கார்ந்திருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இஞ்சி பட்ட ஐயா, உங்க காலில் விழுகிறேன், உங்களை கும்பிடுறேன், விட்டுருங்க. ஐயோ ஐயோ, போயிட்டாங்களே, ஐயோ போறாங்களே, ஐயோ பாரம் போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்களே, யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா? நான் யார போய் தேடுவேன்? வக்கீலையா 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 வக்கீலையா, நான் உங்களத்தே மலை போல நம்பிக்கை வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எங்க செட்டியாரையும் மகனையும் காப்பாத்தணும். பொறுமை பொறுமை பொறுமை, முதல்ல உட்காருங்க. உட்கார சொல்றீங்களா? உட்கார்ந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ரத்த கொதிப்பா இருக்கு? நான் என்ன? நீங்க தான் எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும்.
நான் தான் முதல்ல வந்தேன், நீங்க என்னத்தையும் கவனிக்கணும். உங்க புள்ளியாலதான் இங்க வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால நீங்க முதல்ல என்னத்தையும் கவனிக்கணும். இல்ல என்னத்தையும் கவனிக்கணும். இல்ல என்னத்தையும் கவனிக்கணும். என்னத்தை இல்ல என்னத்தை 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 சைலன்ஸ். நீங்க ரெண்டு பேரும் யாரு முதல்ல அதை சொல்லுங்க. இவங்கதான் எங்க அண்ணன் மண்டி, இவங்கதான் எங்க ஐட்டாண்டி. உங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும். அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும். சரி. ரெண்டு பேரும் கைய பிடிங்க, சீருங்க, கட்டிக்கங்க, கண்ணத்தோட கண்ண வைங்க, அப்படியே முத்தம் கொடுங்க. எங்களை வச்சு சினிமா படம் எடுக்கிறீங்க, அவங்கள சாமியில கொண்டு வர போறீங்களா இல்லையா? என்ன ஆயிட்டாண்டி? ஆமா அண்ணமண்டி, சொல்லுங்க 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 சொல்லுங்க. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கார். இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல, இந்த ஆளெல்லாம் ஒரு வக்கீல். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் காளியப்பன், ஐ எம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம், அரசாங்க ஊழியனை அடிக்க போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து, சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன். சரியான முரட்டாளியா நீ, உன் முரட்டுத்தனத்தால ஏற்கனவே ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? அப்பச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லிர அப்பச்சி, சொல்லிர அப்பச்சி. அம்மா அம்மா வந்துமா? ஐயோ என்ன அப்பச்சி? அரி ஆத்தி, மறுபடியும் போலீஸ்காரர் வராங்களே. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே இப்படித்தான் விசாரணைன்னு அடிக்கடி வருவாங்க, கவலைப்படாதீங்க. வக்கீலையா, நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும். எனக்கு ஏன்பா பயம்? இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரா, ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாப்பா வருவாங்க? ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான், இது ரெண்டாவது கேஸாச்சே. என்ன சொல்ற, ரெண்டாவது கேஸா? நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிங்க. ஐ எம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கள்ளுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர். எஸ் எஸ். எங்க ஏரியால நேத்து நாலு பேர் மோமோடியை மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ள அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம், பக்கத்துல இருக்கிற ஆறாவயில் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம், அந்த மோமோடி கொலைக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சிதம்பரம். இவர் கொள்ளையடிச்ச உங்களை ஒருத்தர் தான்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கிறேன். இப்ப இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், முகமூடி கொள்ளையடிச்சது மொத்தம் நாலு பேர், அதுல ஒண்ணு நீங்க. இன்னும் ஒரு ஆளத்தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல, மத்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. மத்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார வந்து? ஒண்ணு உங்க மாமா, இன்னொன்னு உங்க அப்பா. ஐயோ மாமா, வேண்டாம் வேண்டாம், திட்டாதீங்க, மறுபடியும் போலீஸ் மாட்டிக்கிறீங்க. என்ன மாமா? எனக்கு காப்பி வேணும். ஆஹ்.
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேது, யூ சீ மீ, ஐ அம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் காத்தமுத்து, மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன். வக்கீல் சார், நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த முகமூடி கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நடந்தது என்னன்னா, அப்பா என்ன விட்டுடுப்பா, உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு தடவையும் உன்ன ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் படிச்சு வரணும்ப்பா. என்ன விட்டுடு, உன் கேஸ் எனக்கு வேண்டாம். உன் காலை பிடிச்சு கேட்கறேன், என்ன விட்டுடுப்பா. உன் காலங்க உமா, உமா அத்தை போதும்ப்பா போதும். பொண்ணால பாவம், எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் ரெண்டு வாட்டி விளக்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களே. மாமா நீங்களாவது என்ன நம்புங்க மாமா. உன்னால என்னையே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ரோட்ல போனா என் மூஞ்சல காரி காரி துப்புறாங்க. அப்பா பேசாத, உன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன். இன்னைக்கு என் கையில இரும்புல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்டேன். அம்மா நீயாவது என்ன நம்புமா, எல்லாம் தற்செயலா நடந்ததுமா. ஆமா ஒவ்வொரு தடவை நான் தற்செயலா நடக்கும். அம்மா அம்மா நான் கொடுத்து வச்சது அம்பிடுத்தேன், என் மகன் திருட்டு களவாடியா போயிட்டேன். ஆமா இதுக்கே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. அடுத்து கொலை கேஸுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் ஒத்துக்கிட்டேன், விட்டுருப்பா. அம்மா அவரு கைது பண்ணிட்டு போறாங்க, வாங்கப்பா. அத்தை அவர் ரொம்ப நல்லவர், இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்க அத்தை. அப்பா நீங்களாவது வாங்கப்பா. அம்மா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். மாமா அட்வொகேட் அங்கிள், அட்வொகேட் அங்கிள் நீங்களாவது வாங்க அங்கிள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஏங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா, என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா? நீதா சிதம்பரமா? ஆமா ஐயா. எப்படி இருக்க? சுமாரா இருக்கேங்க. ஆனா வேளா வரைக்கும் காப்பி டிமெல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. உள்ள ஒரே கொசு தொல்லை, கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க. நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க, டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன். நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமா ஆயிடுச்சுங்க. அவர் இல்லாட்டா அவங்க ரெண்டு பேர்ல யாராவது கூப்பிட்டு போறாங்க, அதான் சொன்னேன். அதை பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். கண்டிப்பா எழுதுங்க.